ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நம்ம குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டான ஸ்வீட் கார்ன் வச்சு எப்படி ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் வடை பண்ணுறது அப்படின்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. இந்த இன்ஸ்டன்ட் வடை செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஸ்வீட் கார்ன் வந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி பக்குவமாக வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து 3-4 மணி நேரம் ஊறி இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா ஊறி பெருசாக இருக்குது கடலைப்பருப்புலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பல் பூண்டும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதோட ஒரு 4 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 10-15 செகண்ட் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துவோம். நீங்கள் இதோடைய பருப்பையும் சேர்த்து டேரெக்டாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மிளகாய் பூண்டெல்லாம் அடிபடாமல் அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ இதை முதல்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கோர்ஸாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் நாம் வந்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பில் கடைசியாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன், அதாவது ஒரு அரை கை அளவுக்கு உள்ள பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வைங்க. இதை நாம் வந்து மாவு பிசையும் போது சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். அதாவது 1 கப் ஸ்வீட் கார்னுக்கு 1/2 கப் கடலைப்பருப்புங்கிற ரேஷியோவில் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது இதோடைய தேவையான அளவு கல் உப்பும் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா குற குறைன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அதே மாதிரி தண்ணி சுத்தமாக சேர்த்துடாதீங்க. உங்களுக்கு ஸ்வீட் கார்னில் உள்ள வாட்டர் கண்டென்ட் இதுக்கு போதும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வடை நல்லா இருக்காது. இப்போது இதை நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இதை வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆக்குறதுக்காக நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட பொடியாக அரைக்கி வச்சுருக்கா கருவேப்பில கொத்தமல்லி இலைகள் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது சின்ன வெங்காயம். இதில் வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வடைனாலே சின்ன வெங்காயம் தான். இங்கே நான் வந்து சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, கொஞ்சம் கடலைப்பருப்பு அரைக்காமல் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை கைகளை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வடை கிடைக்கும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை, நம்ம எப்படி மசாலா வடைக்கு பருப்பு வடைக்கு வந்து உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதை வந்து இன்னொரு கை உள்ளங்கையிலையோ இல்லை வாழை இலையோ இல்லை பேக்கிங் ஷீட்லேயோ வச்சு அழகாக வந்து மசால் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வடை வந்து ரொம்ப மெலிசாகவும் தட்டிடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் தட்டிடாதீங்க. ஓரளவு மீடியம் சைஸில் இருந்தால் போதும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உள்ளே ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டினீங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும். ஸோ பதமாக பார்த்து தட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி நான் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா தட்டி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட போட அன்ஈவனாக வேகும். ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா ஈவனாக எல்லா வடையும் குக் ஆகும். ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து மீடியம் ஹாட்டில் இருக்குது, அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பையும். ஸோ இதில் நம்ம வடையை ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வடையை போட்டு நம்ப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வடைக்கும் ஸ்பேஸ் இருந்தால் தான் நல்லா அந்த எண்ணெயில் வெந்து நல்லா வரும். அதனால் 2 அல்லது 3 வடை வந்து இந்த கடாய்க்கு போடணும். நீங்கள் உங்கள் கடாயோட சைஸை பொறுத்து நீங்கள் வடையை வந்து ஸ்பேஸ் விட்டு போடுங்க. ஒரே டயத்தில் போட்டுடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக போட்டுடாதீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடுங்க. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா செவந்து கோல்டன் கலரில் வரும். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து அதேமாதிரி வெளியில் நல்லா பொறுமையாக கிறிஸ்பியாகவும் வரும். இதே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் சீக்கிரம் கரைஞ்சிடும், உள்ளே சுத்தமாக வெந்திருக்காது. நம்ம இதில் ஸ்வீட் கார்ன் வேறு நம்ம குக் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கோம் பாயில் பண்ணாமல், அதனால் அதுவும் கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் குக்கிங் டைம் அதிகமாகும். இப்போ பாருங்கள், நம்ம வடை சூப்பராக வந்துருச்சு, அந்த பபுள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு டிஷ் பேப்பருக்கு மாற்றிக்கிறேன். இதை நீங்கள் சூடாக வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. இப்போது நான் இங்கே உங்களுக்கு ஒரு வடையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ வெளியில் எவ்வளோ மொறுமொறுனும், உள்ளே பயங்கர சாஃப்டாகவும் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ரிச்சாக அதே சமயம் சிம்பிளான
வடை ரெசிபி ஸ்வீட் கார்னை வச்சு ஜம்முன்னு செஞ்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.